Hello friends, welcome back to our channel Mailtogi Studio. In this video, we will see how to fix the Aari cut. This is the total materials. Aari cut la vandu indha maari rendu length piece varu idhula vandu indha maari holes kuduthirupanga indha edathula vandu indha maari periya holes irukum idhula da vandu nama indha piece vandu join panna porom ippo indha periya piece irukkilaya idhula vandu indha cloth vandu attach pannum idhu already attach panni vechiruken na use pannitirundha cut da idhu ungalku kaatradhukaga na oru cut la mattu pirichiruken thuniya vandu pirichiruken ippo idhu maadhiri indha cloth vandu idhula attach pannanum nama indha edathula kaiyira fix pannittu இதில பாத்தீங்கன்னா தெரியும் கயிறு இந்த மாதிரி இதில ஹோல்ஸ்ல fix பண்ணிட்டு அந்த கயிறுல வந்து இந்த cloth-அ fix பண்ணனும் இது வந்து காடா cloth-ல எடுத்துர்க்கேன் இதுக்கு பதிலா இதே மாதிரி ஒரு டேப் cloth-னு கிடைக்கும் ஆரி மெட்டல் ஸ்டோர்ல எல்லாமே கிடைக்கும் டேப் cloth-னு டேப் cloth உங்களுக்கு கிடைக்கலனா நார்மல் காடா துணி இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிட்டு சைடுல வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்டுருங்க பிரியாம இருக்கும் நூல் வந்து பிரியாம இருக்கும் இது அடிச்சிட்டு இதல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஆரி கட்டுக்கு சைடுல fix பண்ற பீஸ் இந்தமாதிரி ரெண்டு பீஸ் இருக்கு இதல குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும் இதல தான் வந்து நம்ம cloth இழுத்து கட்டுவோம் நெக்ஸ்ட் இது வந்து 4 லெக்ஸ் 4 லெக்ஸ்லயும் இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்திருப்பாங்க நம்ம காட்டோட சேர்த்து fix பண்ணிக்கலாம் ஓகே இது ஆரி கட்டை fix பண்றதுக்கான ஆணி இது வந்து நீடில்ஸ் நீடில்ஸ் வந்து நம்ம cloth ஸ்டிட்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கான நூல் இது அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோங்க இது எப்படி fix பண்றதுன்னு பார்க்கலாம் கயிரோட லெந்த் வந்து இங்க இருந்து இந்த பீஸ்க்கு 3 டைம்ஸ் எடுக்கணும் பாருங்க இங்க இருந்து வச்சுக்கோங்க அளவு திரும்பி இதே மாதிரி 3 டைம்ஸ் மடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கயிறை வந்து நம்ம இந்த பீஸ்ல வந்து ஜாயின் பண்ணனும் இத ஜாயின் பண்றதுக்கு இந்த ஹோல் குள்ள போற மாதிரி கயிறை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருந்தா கரெக்டா இருக்கும் இது இந்த ஹோல்ஸ்ல ஈஸியா போகுதா அப்படினு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே வந்து இதுக்குள்ள விட்டு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் சோ இந்த மாதிரி ஸ்டிஃபான ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதல கட்டிக்கலாம் இந்த மாதிரி டைட்டா கட்டிக்கோங்க இந்த கயிறுல அப்ப உங்களுக்கு இதுக்குள்ள விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஷாட்டா ஒரு எட்ஜ்ல வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க இந்த நாட் வந்து இதில இருந்து வெளியில வர கூடாது அந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு எட்ஜ்ல இந்த மாதிரி கட்டி வச்சிருந்தோம் இல்லையா இத வந்து இந்த ஹோல் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி இது வெளியில எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஹோல் இருக்கு இல்லையா அடுத்த ஹோல் வழியா இந்த சைடு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு இதே மாதிரி மாத்தி மாத்தி எடுத்துட்டே வரணும் பாருங்க இந்த மாதிரி ஒன்னு விட்டு ஒன்னு இந்த மாதிரி வரும் இப்போ இந்த எட்ஜ்ல இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பி வந்து இந்த ஹோல்ல விடணும் திருப்பி அதே மாதிரி கண்டினியூ ஆகும் இப்போ பாருங்க இந்த சைடு விட்டு இருந்தது இப்போ ஃபில் ஆயிரும் இதே மாதிரி இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த த்ரெட்ட வந்து நல்லா டைட் பண்ணு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா நல்லா டைட் பண்ணனும் இங்க இருந்து இப்படி நல்லா இழுத்துக்கோங்க இப்படி அப்படியே டைட் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எவ்வளவு டைட்டா இழுக்க முடியதோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டா இழுத்து கட்டிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த இடத்து cloth fix பண்ணும்போது இது நல்லா இழுத்துக்கிட்டு லூசா வராம இருக்கும் இது நல்லா ஸ்டிஃபா டைட்டா கட்டிடுங்க இப்படி இழுத்துட்டு இது நல்லா இப்படி சுத்திக்கோங்க இப்படி சுத்திட்டு இதோட சேர்த்து கட்டிரலாம் இந்த மாதிரி நல்லா நாட் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரெட்ல வந்து இந்த cloth-அ வந்து fix பண்ணனும் அட்டாச் பண்ணனும் இதுக்கு வந்து நான் இந்த த்ரெட் எடுத்துர்க்கேன் இது வந்து சிம்கோ பிராண்ட்
இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். அப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். நீடில் வந்து நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடிலில் கோர்த்துருக்கேன் இந்த த்ரெட்டை. இப்போது இந்த த்ரெட்டோடு வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கிருந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இந்த த்ரெட்லேயே குத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கிளாத் இந்த சைடு நகர்ந்து வராமல் இருக்கும். த்ரெட்டில் இப்படி குத்தி எடுத்துட்டு இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நாட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட் இந்த சைடு வராமல் இருக்கும். இப்போ அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த த்ரெட்டையும் இந்த கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி பேரலலாக வச்சுக்கோங்க. பேரலாக வச்சுட்டு இந்த சைடும் இந்த சைடும் நம்ம கிளாத்தை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்த கிளாத்தை வந்து இந்த கிளாத்து கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி லென்த்தாக லே பண்ணிக்கோங்க. லென்த்தாக போட்டுட்டு இந்த கிளாத்தில் ஒரு சைடும் இந்த கிளாத்தில் இன்னொரு சைடும் அட்டாச் பண்ணணும். இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 6x4 ஆரி ஃப்ரேமு. உங்களுக்கு வந்து சில்க் கிளாத்துக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு நம்ம அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த இது வந்து சில்க் கிளாத்துலேயே அப்படி இழுக்கும்போது கொஞ்சம் நவுந்து வரும். அதனால இந்த மாதிரி மடக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த கயிறையும் இந்த கிளாத்தையும் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதே த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், சிம்கோ பிராண்ட் த்ரெட்டு. இப்போ இந்த கிளாத்து கூட நம்ம ஒர்க் பண்ண போகிற கிளாத்தை இந்த மாதிரி இப்படி குட்டியாக அடியில் மடிச்சுக்கோங்க. அடியில் மடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு பிரிஞ்சு வராது. இப்படியே நீங்கள் வந்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி இழுக்கும்போது இந்த கிளாத் வந்து கொஞ்சம் நெகுந்து வரும். ஏன்னா சில்க் கிளாத் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்படி குட்டியாக மடிச்சுட்டு இந்த கிளாத்து கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு இழுக்கும்போது. இதுக்கு வந்து த்ரெட்டு அடியிலிருந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து நார்மல் இந்த சிம்கோ பிராண்டு த்ரெட்டு சொன்னேன் இல்லையா, அதே சேம் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரன்னிங் ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்படி குத்தி திரும்பி மேலே எடுத்துக்கோங்க. இந்த நீங்கள் இந்த மடிக்கிறீங்க இல்லையா, இது வந்து ஒரே அளவாக மெயின்டைன் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திரும்பி இப்படி குத்திட்டு மேலே எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சைடும் அந்த சைடு ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ரன்னிங் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆரிக்காட்டோட லெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோலில் வந்து இந்த லெக் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த ஹோலும் இந்த ஹோலும் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை போட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 legs ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 legs ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆணி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நல்லா இப்படி இந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆணி இந்த மாதிரி மேலே இருக்கணும். ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இன்னொரு ஆணியும் இந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹோல் வந்து மேக்ஸிமம் இழுக்க முடியுதோ அந்தளவுக்கு இழுத்துட்டு ஹோலில் ஆணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 sides நல்லா இழுத்து ஸ்டிஃபாக ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நாலு சைடுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கிளாத்தை வந்து இது கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துட்டு இங்க ஒரு நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி கிளாத்தில் நாட் போட்டுட்டு இதில் இழுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஹோலில் விட்டு ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி சும்மா சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு திரும்பி வந்து இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த ஆணி இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா இழுத்து கட்டிடுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் கட்டியாச்சு. இப்போ பாருங்கள் பேக் நெக் வந்து டிசைன் பண்ணுற அளவுக்கு நான் இதை வந்து சுருட்டி வச்சுருக்கேன். இந்த கிளாத்தை வந்து நான் இந்தளவுக்கு எனக்கு பேக் நெக் டிசைன் இருந்தால் போதும், அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாத்தை வந்து நான் சுருட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு வந்து ரெண்டு ஸ்லீவும் டிசைன் பண்ணுற அளவுக்கு கேப் இருக்குது. இது வந்து 6x4 காட்டு. ஸோ நீங்கள் சில்க் பிளவுஸ் எல்லாமே டிசைன் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஆரி கட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லி ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.